So hello students, welcome to Gomathi Math Channel, and this is for 12th Business Math, 1 mark question. Choose the correct answer. Value which is obtained by multiplying possible values of random variable with probability of occurrence is equal to weighted average is called discrete value, weighted value, expected value, cumulative value. அப்படின்ட்டுருக்கும் நம்ம இங்கே இந்த வெயிட்டட்னு பார்த்தோன்னே வெயிட்டட் வேல்யூ அப்படின்னு சர்க்கிள் பண்ண தோணும். பட் த ஆன்சர் ஃபார் திஸ் எக்ஸ்பெக்டட் வேல்யூ, பிகாஸ் எக்ஸ்பெக்டட் வேல்யூனுடைய ஃபார்முலா வந்து இஎஃப்எக்ஸ் ஈக்குவல் டு சிக்மா. ஏன்னா எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி எழுதுறேன் இல்லையா. ஸோ எக்ஸ் இன்ட்டு பிஎஃப்எஸ், எக்ஸ் அப்படிங்கிறது வேரியபிள். வேல்யூ விச் இஸ் அப்டைன்டு பை மல்டிப்ளையிங், மல்டிப்ளையிங்னா என்ன பண்ணணும், இங்கே இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணுறோம். எக்ஸ் இன்ட்டு நடுவில் என்ன அர்த்தம், இன்ட்டுன்னு அர்த்தம். பாசிபிள் வேல்யூஸ், வாட் ஆர் ஆல் த பார்ட் பாசிபிள் வேல்யூஸ், எக்ஸ் பாசிபிள் வேல்யூஸ், எக்ஸ் ஒன், எக்ஸ் டூ, எக்ஸ் த்ரீன்னு இருக்கும். சிக்மானா எல்லாத்தையும் டோட்டலாக எழுதுகிறப்போ விஆர்ஐடி எக்ஸ் ஐ அப்படின்னு கூட எழுதிக்கலாம். இதை கூட பி ஆஃப் எக்ஸ்ஐ அப்படின்னு எழுதிக்கலாம். வித் ப்ராபபிலிட்டி ஆஃப் அக்ரன்ஸ், அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் அக்ரன்ஸ் அப்படிங்கிறப்போ பிஐ. ஸோ இதுபடி எக்ஸ்ஐ இருக்குது, தென் பி ஆஃப் எக்ஸ்ஐ இருக்குது. அப்போ இதனுடைய சம்மேஷன் இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், இ ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ த ஆன்சர் ஃபார் திஸ் எக்ஸ்பெக்டட் வேல்யூ. தென் டிமாண்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் பர் டே ஃபார் 3 days, டிமாண்ட் வந்து 21, 19, 22, அந்த ரெஸ்பெக்டிவ் அதனுடைய ப்ராபபிலிட்டி. அப்போ இது வந்து P1, இது P2, இது P3. தென் ப்ராஃபிட் பர் யூனிட் இஸ் 0.50 பைசா. தென் எக்ஸ்பெக்டட் ப்ராஃபிட் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இது நம்ம யூஸ்வலாக செய்கிற மாதிரி தான். நம்ம யூஸ்வலாக வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி எக்ஸையும் பிஐயும் மல்டிப்ளை பண்ணுவேன். இது வந்து X1, X2, X3. ஸோ டேப்லர் காலம் போட்டு மல்டிப்ளை பண்ணுவோம். வர்ற ஆன்சர் வந்து ஒவ்வொன்று ஈச் வேல்யூ 50 பைசாவில் மல்டிப்ளை பண்ணணும். ஏன்னா இங்கே வந்து எவ்வளோ டேஸ், 3 days. ஸோ ஹியர் இட் இஸ் கிவன், இது வந்து எக்ஸை, தென் பி ஆஃப் எக்ஸ், அந்த X1 அதனுடைய ப்ராபபிலிட்டி மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். சாரி, ப்ராபபிலிட்டி வேல்யூ கீழே இருக்குது. இது டோட்டலாக கூட ஒரே ஸ்டெப்பில் போட்டுக்கலாம். 21 × 0.5 × 0.29 அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். ஸோ இதோட வேல்யூ இப்போ பார்த்தோன்னே புரியும் நினைக்கிறேன். இங்கே 21 இருக்கா, இந்த 21 எவ்வளோ ப்ராஃபிட்டு, ஒரு யூனிட்டுக்கு 0.50 அப்படிங்கிறப்போ இவ்வளோ யூனிட்டுக்கு நம்ம இங்கே எத்தனை யூனிட் இருக்குது, 21 யூனிட், 19 யூனிட், 22 யூனிட். ஸோ அது மல்டிப்ளை பண்ணிவிட்டு அந்த வேல்யூவை ப்ராபபிலிட்டியால் மல்டிப்ளை பண்ணுறோம். பண்ணோம்னா யூ ஆர் கெட்டிங் ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஒன். இது உங்களுக்கு ஷார்ட் மெத்தடாக தோணணும் அப்படின்னா இந்த மாதிரி இந்த பெரிய நம்பராக வரும், அப்போ அந்த ஆப்ஷனை வந்து இதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஷார்ட் மெத்தட் ரொம்ப ஈஸி, நம்ம இந்த மல்டிப்ளையிங் அப்படிங்கிற அந்த வேர்டை வச்சு நீ கண்டுபிடிச்சிக்கலாம். தென் இந்த க்வெஸ்சன் நம்பர் 3, ப்ராபபிலிட்டி விச் எக்ஸ்பிளைன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் ஆர் லெஸ் தென், ப்ராபபிலிட்டி விச் எக்ஸ்பிளைன்ஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர் லெஸ் தென் அப்படின்னா எக்ஸ் வந்து ஈக்குவல் டு ஆர் லெஸ் தென், இந்த இந்த மாதிரி தான் நம்ம எழுதுவோம். ஸோ இந்த ஸ்டெப்பு ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எஸ் பி ஃபார் ப்ராபபிலிட்டி. அப்போ இது இது இந்த மாதிரி இது இது ஃபஸ்ட்டு வேல்யூ, செகண்டு, தேர்டு இந்த மாதிரி வரப்போ இதனுடைய இந்த ப்ராபபிலிட்டி இருக்கு. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர் லெஸ் தேன் இந்த சைடு வர எல்லாத்தையுமே நம்ம அப்படி அப்படியே ஆட் பண்ணிகிட்டே வரப்போ நம்ம அதை என்ன சொல்லுவோம், கியூமுலேட்டிவாக இருக்குது அப்படிம்பா. ஸோ கியூமுலேட்டிவ் ப்ராபபிலிட்டி. ஸோ ஹியர் த ஆன்சர் ஃபார் திஸ் கியூமுலேட்டிவ் ப்ராபபிலிட்டி. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர் லெஸ் தென் அப்படிங்கிறப்போ அது கியூமுலேட்டிவாக இருக்கும். ஸோ கியூமுலேட்டிவ் ப்ராபபிலிட்டி. தென் க்வெஸ்சன் நம்பர் 4, கிவன் இஎஃப்எக்ஸ் ஈக்குவல் டு 5, தென் இஎஃப்ஒய் ஈக்குவல் டு -2, தென் இஎஃப்எக்ஸ் -5. இதுக்கு ஆன்சர் வந்து 7. இங்கே இது ஒர்க் அவுட் பண்ணியிருக்கு. இஎஃப்எக்ஸ் -y = இஎஃப்எக்ஸ் -இஎஃப்ஒய், இந்த -, ப்ளஸ் ஆகிட்டு ஆன்சர் வந்து 7 வரும்.
Now question number 5. A variable that can assume any possible value between two points, rendu points ku edaila. A variable that can assume any possible value between two points is called continuous random variable. இப்போ ரெண்டு பாயிண்ட்டுக்கு இடையில் நிறைய வேல்யூஸ் இருக்கும் இல்லையா, அப்போ அந்த வேல்யூவை நம்ம கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்தது க்வெஸ்சன் நம்பர் 6. எ ஃபார்முலா ஆர் ஈக்குவேஷன் யூஸ்டு டு ரெப்ரசன்ட் த ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எ கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் இஸ் கால்டு, திஸ் இஸ் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன். இது டெஃபினேஷன்லேயே நமக்கு வரக்கூடியது. ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷனுடைய டெஃபினேஷனே எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷனை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய அந்த ஃபங்க்ஷனை தான் நம்ம, இது வந்து கண்டிப்பாக கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிளாக இருக்கணும், அதை ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் அப்படிங்கும். க்வெஸ்சன் நம்பர் 7. இஃப் எக்ஸ் இஸ் ஏ டிஸ்க்ரீட், டிஸ்க்ரீட் அப்படின்னா என்ன, ஹோல் நம்பராக கிடைக்கூடியது, 3, 7, 11 இந்த மாதிரி வரக்கூடியதெல்லாம் டிஸ்க்ரீட் வேல்யூ, ஃபிக்ஸட் வேல்யூவாக இருக்கும். And P of X is the probability of S, then the expected value of the random value is, இது ஏற்கனவே பார்த்தது அந்த ஃபார்முலா, E of sigma of X into P of X. அதாவது இங்கே டிஸ்க்ரீட் வேல்யூ அப்படிங்கிறப்ப இங்கே 3, 5, 7 இருக்கும், இதனுடைய ப்ராபபிலிட்டி வேல்யூ கொடுத்துருக்கும். இது ரெண்டையும் மல்டிப்ளை, இந்த மூணையும் இப்படி இப்படியும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு சம்மேஷன் ஆட் பண்ணுறோம் இல்லையா, அதனால் ஆப்ஷன் D இஸ் த கரெக்ட் ஒன். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 8. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் பாசிபிள், இது பார்த்தோன்னே தெரியும் நெகட்டிவில் வருது, ஏன்னா ப்ராபபிலிட்டி ஈஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ், கண்டிப்பாக அது வந்து நெகட்டிவில் வராது, அதனால் இந்த ஆன்சர் வந்து ராங். தென் இஃப் சி இஸ் கான்ஸ்டன்ட் தென் எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஆஃப் சி, 9th ரொம்ப ஈஸியான க்வெஸ்சனு, இதோட ஆன்சர் வந்து சி, இ ஆஃப் சி ஈக்குவல் டு சி. Then 10th question, a discrete probability distribution may be represented, discrete நவே ஏற்கனவே இப்போ இப்போ இங்கே பார்த்தது தான் இந்த இந்த மாதிரி, இது வந்து discrete value இந்த மாதிரி இருக்கும், இது வந்து x, இது p of x, அப்போ இதெல்லாமே சம்மிஷன் பண்ணுறோம். இது நம்ம இது வந்து டேபிள் இல்லையா, இது டேபிள், இதுவே நம்ம எப்படி போடுவோம், கிராஃபாகவும் போடுவோம், இந்த மாதிரி இப்படி கிராஃபாக போடுவோம். ஆர் யூ கேன் மேத்தமெட்டிக்கல் ஆன்சர் வந்து இதுதான், இந்த மூணுமே வந்து ஓகே ஆகிறதுனால ஆன்சர் வந்து டி அப்படின்னு சொல்லி இதுக்கு வரக்கூடியது. டிஸ்க்ரீட் ப்ராபபிலிட்டியில் இது வந்து பாசிபிள். ஏ ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் மே பி ரெப்ரசன்டட் a probability density function may be represented by இந்த இது வந்து இந்த ப்ராபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் வரப்போ கண்டினியூஸ் வந்தது நமக்கு, கண்டினியூஸ்னு வர்றப்போ இங்கே டேபிள் வந்து வராது, ஏன்னா டேபிள் இட் வில் ரெஃபர்ஸ் ஒன்லி ஃபார் டிஸ்க்ரீட் வேல்யூ, டிஸ்க்ரீட் வேல்யூக்கு மட்டும்தான் வந்து டேபிள் ஃபார்ம் பண்ண முடியும், பட் கண்டினியூஸுக்கு வந்து டேபிள் வந்து கிராஃப் வந்து நம்ம ஃபார்ம் பண்ணலாம் இல்லையா. அந்த மாதிரி கண்டினியூஸ் ஃபங்க்ஷனுக்கு மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன் இதெல்லாமே எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ போத் here B and C, answer வந்து both B and C. Then next one, E of X minus E of X is equal to, இதெல்லாமே ஜஸ்ட் ஃபார்முலா தான், இது வந்து புக்லேயே இருக்குது, the answer for this 0. And next one formula, இது இதோட ஆன்சர் வந்து variance of X. அடுத்தது வந்து 15th question, if the random variable takes the negative value, random variable நெகட்டிவாக இருக்கும், then the negative values will have இங்கே பாசிட்டிவ் ப்ராபபிலிட்டி, நெகட்டிவ் ப்ராபபிலிட்டி, ப்ராபபிலிட்டி இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ், வேறு எதையுமே நம்ம பார்க்க வேண்டியதில்லை, பிகாஸ் ப்ராபபிலிட்டி வேல்யூ இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ், திஸ் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். தென் இஃப் யூ ஹாவ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x, தென் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷனாக டென்சிட்டியாக வெறும் டிஸ்ட்ரிபியூஷன் கண்டினியூஸ் இதெல்லாம் கண்டிப்பாகவே வராது, இந்த இந்த ரெண்டுலேயும் தான் நம்ம கொஞ்சம் வேரியாக இருக்கும். இந்த 2x வந்து இன்டகிரேட் பண்ணிப்பார், ஸோ இது இன்டகிரேட் பண்ணுறப்ப லிமிட் என்ன, 0 to 1, ஸோ 2 இன்ட்டு
x squared by 2 இது இது cancel ஆயிரும் limit வந்து 0 to 1 so upper limit minus lower limit equal to 1 so இந்த மாறி வந்தவே it is density function integration பண்ணி answer 1 வருப்போ probability density function